வணக்கம் மதுரைமுத்தலப்பறை நேர்களே உங்களை அத்தனை பேருக்கு வணக்கம் எப்படி பொங்கல்லாம் எப்படி முடிச்சிங்க ஜாலியாக இருந்தீங்களா அதே போல் உங்கள் விருப்பங்களையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் உங்களுக்கேற்ற பதிவில் அந்த பதிவிட போகிறோம் நிறையா அந்த குக்குத்து கோமாளி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா போராட்டங்கள்லாம் நம்ம இவ்வளோ ஷோ பண்ணியிருக்கோம் இதில் நிறையா வரவேற்பு நிறைய குழந்தைகள்லாம் வாழ்த்துனாங்க அது ஜாலியாக வந்து அந்த அவங்களுக்கெல்லாம் அந்த ஒன் வீடு மாதிரி பேசுகிறதான் பிடிக்குது இன்னும் நான் இப்போ தங்கத்தூர் வருவேன் கேட்பேன் அவன் எங்கே ஆரம்பிச்சு கேட்க சொல்வேன் எங்கள் தாத்தா ஒரு நாளைக்கு நாற்பது யூரின் போகிறார் ஒன்றுக்கு போகிறார் என்ன செய்யலாம் விவசாயம் செய்யலாம் இப்போதைக்கு தண்ணி பஞ்சத்தில் அதான் இல்லாட்டி ஒன்று சேய்ச்சொல் உங்கள் தாத்தா உட்கார வச்சு அதை சேய்ச்சொல் அங்கே ஒரு தென்னங்கண்டை நட்டு வச்சு தென்னை மரம் ஒருவருன்னு வளரும் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் ஆனால் என்ன தென்னங்காய் கொஞ்சம் உப்பு கவிக்கும் இது மாதிரி சொல்லிக்கிது ஒரு ஒரு வரல அவனே பேசிக்கிட்டு ரொம்ப சொல்வேன் இந்த ஒன்று ஒன்று கீரை இது என்ன கீரை இது அரைக்கிற இது புளிச்சக்கீரை நீ ஏன் சிரிக்கிற ஏய் நீ என்ன முறைக்கிற ஐயோ ஏயா அறுக்கிற அந்த கீரை வச்சுக்கிட்டே அப்படி அந்த அந்த அட்மாஸ்பியருக்கும் எங்களுக்குள்ளே தங்கத்துழியாக இருக்கட்டும் பாலவானேண்ணே எதாவது சொல்லுங்கண்ணே நான் இதை சொல்கிறேன்னே அப்படின்னு அன்பாக கேட்குறது புகழும் ரியாக்ஷன் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவேன் அதனால் அந்த இடம் செட் ஆகி போச்சு அவ்வளோதான் ஒன்று அதில் நிறையாவது போட்டுப்போம் அதெல்லாம் ஒரு ஒருத்தர் ஆதவனே கே பொழுதானே கட்டுகிட்டே இருப்பேன் பாவா பாஸ்கர் கிண்டிக்கிட்டே இருப்பார் திடீர்னு தோணுச்சு எனக்கு கிண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படியே குரம்பட்டுவாங்க அப்புறம் தாம்பரம்லாம் வந்துடுங்க அப்படின்னு இது எதைச்சா அந்த ஸ்பாட்டில் சொன்னது அது அவ்வளோ அப்புறம் இந்தா மாவு இந்தா கீரை இந்தா பொடி என்ன இவ்வளோ சளிக்கிற இதான சளிச்சு போட சொன்னேன் இது மாதிரி எதைச்சா எதிர்பார்க்காத சில நேரம் ஜெயிச்சிருது நகைச்சுவில் அதுதான் அந்த நிகழ்ச்சியோட வலிமை யதார்த்தம் அது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை அதே புகழும் ரொம்ப ஆர்வம் என்னென்ன எல்லாரும் அமைதிப்படுத்திட்டு கூப்பிட்டு போய் அந்த காமெடியை ஒர்க் அவுட் ஆக்கிறதுக்கு ரொம்ப பக்கவளமாக இருப்பார் புகழ் நான் சொன்னேன் நெஞ்சத்தொடர் மாதிரி ஒரு விஷயம் சொல்லுனே அப்படின்னு கேட்பேன் இந்த நெஞ்சத்துற மாதிரி ஒரு ஆளை பார்த்தோன்னே நான் பேசுறது அவங்க நெஞ்ச தொடரும் அது மாதிரி சொல்லுங்கண்ணே பனியன்னு அப்படின்னே வேறு எதுவும் சொல்லணுமா இல்லை போதும்னே இதே போதும்னே கேட்டு கேட்டு வாங்கி நாங்கள் பேசிக்கிறது அதான் ஒரு மனுஷனுக்கு கால் எவ்வளோ உயரம் இருக்கணும் தரையை அளவுக்கு இருக்கணும் அப்புறம் அந்த பார்த்திங்கன்னா பவித்ரா பவித்ரா என்ன பவித்ரா திடீர்னு ஃபேமஸ் ஆகிட்டே அப்படிங்குறதாங்க அப்போ நான் சொன்னேன் செப்பையா அளவு உயர்ந்த காரணம் என்ன தெரியுமா என்ன அவங்க ஹை ஹில்ஸ் தான் என்ன போல் அவர் ஹீல்ஸ் போட்டு இந்த மாதிரி அங்கே நடக்கிறது அப்புறம் பாபா பாஸ்கர் அப்படியே ஒரு சுறுசுறுப்பாக இருப்பார் அவரும் ஜாலியான ஒரு பெருசன் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே சும்மா சொல்லிக்கிறேன் நீங்கள் தான் மஞ்சளை போட்டு அஞ்சல் அனுப்பிச்சி வச்சுட்டீங்க அப்படின்னு வாங்க அது என் திட்டமிட்டு தான் என்னான்னு தெரியாது இருந்தாலும் அது அந்த இடம் என்னை ஒரு புதுசான ஒரு ஜோனலில் கொண்டு போச்சு நிறைய குழந்தைலாம் ரசிக்க ஆரம்பித்தான் அதனால் அதே போல் பாண்டியன் ஸ்டோரில் ஒரே ஒரு வாரம் கெஸ்ட்டாக போயிடும் கீழே போக முடியல எல்லா இடத்துலையும் கேட்டாங்க அது மாதிரி இது குழந்தைகளுக்காகவும் ஒரு இப்படி ரசிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அதே போல் புகழ் கேட்பாங்க என்னென்ன நீங்கள் வந்துருக்கோ வந்துடும்ட்டேன் நீங்கள் வார வாரம் வரமுட்றீங்க என்ன ஃபன் பண்ணுறீங்க அப்படின்னு அப்படி ஒரு பண் ரொட்டி எடுத்து காமிப்பேன் கிராமத்துக்கு கடையில் வச்சுருவோம் பண் ஓ இந்த பண்ணா வேறு எதுவும் பட்டுப்பண்ணு எது வேணுமா அப்படி தங்கத்தூர் அதே மாதிரி நிறையா கலெக்ஷன் எதாவது கொண்டு வருவேன் அவனோட பேசுவோம் டே இவ்வளோ பேசிடறா அவன் அந்த இப்போ இந்த வர வர வரத்தில் இப்படி பண்ணியிருப்பேன் நம்ம பாகுபலியில் நாசர்கட்டப்பில் இது என்னது வாக்குவாதம் பக்கவாதத்துக்கு வாக்குவாதத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா என்னென்ன வார்த்தைகள் இழுத்தா வாக்குவாதம் கைகால் இழுத்துச்சுன்னு வச்சுக்க அதான் பக்கவாதம் டாக்டருக்கும் இல்லை சினிமா தேட்டருக்கும் ஆபரேஷன் தேர்ட்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா அவன் போட்டோன்னா பதில் நம்ம போட்டாலும் அதுக்காக நம்ம ரெடி ஆகிக்கிறோம் சினிமா என்ன இங்கே லைட்டை போட்டுட்டு அறுப்பாங்க எங்கள் ஆபரேஷன் தேட்டரில் சினிமா தேட்டரில் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போடணும் இப்படி குட்டி குட்டி விஷயமா போடுறது குழந்தைகளெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு தொடர்ச்சியாக அதில் தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இன்னும் நிறையா கலக்கல் போட்ட போகிறோம் எங்களை பொறுத்த மணிக்கு என்னென்னா நிறையா அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்லாம் கிடையாது திறந்தவரும் ஏதாவது மகிழ்ச்சிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு முழு வாழ்நாள் முழுது ஒரு ஃபுல் என்டர்டெயினராக இருக்கணும் தான் கான்செப்ட் அதுக்காகத்தான் நீங்கள் உங்கள் நண்பர்கெலாம் சொல்லுங்கள் நிறையா விஷயங்களை புது புது விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் நம்ம மதுரை முத்து அளப்பறையில் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் இன்னும் நம்ம நிறையா விரைந்து செல்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் தொடர்ச்சியாக மறுமுகப்புறையை பாருங்கள் வாழ்த்துங்க